வணக்கம், வாங்க நாலொரு மூலிகளை இன்னைக்கு வந்து உணவே மருந்து. அப்படி என்ன உணவே மருந்து அப்படின்னா, நமக்கு வந்து உடலுக்கு வந்து நல்ல ஹெல்த்தான ஒரு டிஷ் கொடுக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் சக்தி, இரும்பு சக்தி. நம்ம உடல் போன்கள்லாம் வந்து பலவீனமா இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல திடகார்த்தமா இருக்கிறதுக்கும், நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கும், இரத்த ஓட்டங்கள், மூட்டு வலி, கை கால் வலி குணப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சூப் செய்ய போதுங்க. அது எப்படி சூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கொடுத்துருக்கிற முருங்கைக்கீரையில வந்து பல வகையான சூப்புகள்லாம் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றமான ஒரு சூப்பை கொடுக்குறேன். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய், இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், உணவாக எடுத்துக்கிறது எப்படி, சூப்பா எடுத்துக்கிறது எப்படி, காய்கறிகள்லாம் எப்படி நம்ம சூப்பா எடுத்துக்கணும், இது போல் வந்து பல காய்கறிகளை வந்து சூப்பா எடுத்துக்கணுன்றதுக்காக இந்த இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். காய்கறிகள், ஒவ்வொரு காய்கறிகளும் எப்படி நாம வந்து சூப்பா எடுத்துக்கணும். நம்ம மாமிசம் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம உடலை வந்து மாமிசம் இல்லாமே நம்ம உடலை வந்து திடகார்த்தமா வச்சுக்கலாம், கை கால் வலி இல்லாம வச்சுக்கலாம், மூட்டு வலி இல்லாம வச்சுக்கலாம், தோல் சம்பந்த வியாதி இல்லாம வச்சுக்கலாம், பிபி இல்லாம வச்சுக்கலாம், சுகர் வராம வச்சுக்கிறதுக்கு அது எப்படி நம்ம கையாள போறோம்ன்றதா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா, வாரத்துல 2-3 நாளைக்கு வந்து காய்கறிகளை வந்து சூப்பா வச்சு எடுத்துக்கணுங்க. அந்த காய்கறிகளை சூப்பா வச்சு எடுத்துக்கிட்டு காய்கறிகளை உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். காலை உணவுக்கு பின்னால வந்து சூப்பா எடுத்துக்கணும். ஒவ்வொரு காய்களும் ஒவ்வொரு நாள் சூப் எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 3 நாளைக்கு முருங்கைக்கீரை சூப் எடுத்துங்க. கை கால் வலியிலிருந்து ரிலீவாகவும், மூட்டு வலியிலிருந்து ரிலீவாகவும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து ரிலீவாகவும், மன அமைதியாக இருக்கும், கொலஸ்ட்ரால குறைக்கலாங்க. கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரையை காய வச்சு அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்குற, பார்க்காத அதை பார்த்து. உடல் வெயிட்டை நாம எப்படி குறைக்கணும் அப்படின்றது இந்த முருங்கைக்கீரையை பல விஷயங்களை வச்சிருக்கிறேன். அதே மாதிரி முருங்கைக்கீரை, பசுமையான கீரையை எடுத்து பசுமையா அப்படியே பவுடர் எப்படி பண்றது அப்படின்றது ஒரு தனி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது மில்லியன் கணக்கில் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரை பொடியை பொறுத்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வந்து அதுக்கு ரொம்ப ஒரு வரவேற்பா இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நைட்டில் எனக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து கால், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேர் ரெகுலர் கூப்பிடுவாங்க. இந்த கீரையுடைய பத்தி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றத பத்தி நிறைய கருத்துக்கள்லாம் பேசுவாங்க, கமெண்ட்லாம் கொடுப்பாங்க. அது போல வந்து மக்களுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், வெளியில வந்து நிறைய கொடுக்கணும். இந்த முருங்கைக்கீரையுடைய அவேர்னஸ் நிறைய தெரியணும். இந்த முருங்கைக்கீரைனால வந்து நமக்கு உடலுக்கு எவ்வளவு ஒரு நன்மைகளாக இருக்குது. மெயின் பாத்தீங்கன்னா, போனுக்கு வந்து அருமையான ஒரு விஷயம் முருங்கைக்கீரை. ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டுங்க. கை கால் பெயின் எல்லாம் ஒண்ணு வராது. மூட்டு வலி குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 90% மூட்டு வலியே வராதுங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கிற வரைக்கும் வராது. அதே மாதிரி முருங்கைக்கீரையை நீங்க எடுத்துக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 hours ஆக்டிவா இருக்குங்க. அந்த முருங்கைக்கீரை ஒரு டைம் சமையல சாப்பிட்டீங்கனாலும் சரி, முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உடல் வந்து திடகாத்தம் அருமையா இருக்கு, நல்லா இருக்கும். மலம் இலக்கி போறதுக்கு வந்து முருங்கைக்கீரை ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. மலம் இலக்கி போனவே நம்ம உடல்ல வியாதிகள் வெளியில போயிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நமக்கு கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாம் வந்து முருங்கைக்கீரையில ரொம்ப அதிகமா இருக்குது. கண் பார்வைக்கு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரையுடைய இது இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வாரம் 2-3 முறை முருங்கைக்கீரை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. வாழ்நாள் முழுசும் அவங்களுக்கு கண்ணு பிரச்சனையும் கை கால் மூட்டு வலி பிரச்சனையும் வாழ்நாள் முழுசும் வராது. சின்ன வயசுல இருந்தே ஒரு 6-7 வயசுல இருந்து தொடர்ந்து வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து வாரத்துல 2-3 நாள் கொடுங்க. அருமையா ஆரோக்கியமா இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்றதை விட 2 மடங்கு முருங்கைக்கீரை சூப்பில் வந்து அவளோட எனர்ஜி இருக்குங்க. பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு, உப்பு, தக்காளி பழம், இதை வச்சு நீங்க சூப் போட்டுட்டீங்கன்னா போதும். வேற ஒன்றும் அதிகமாக வேண்டியில. நம்ம உணவில் என்னென்ன பயன்படுத்துறோமோ அதை வந்து இந்த சூப்பில் சேர்த்துங்க. ஏன்னா வந்து சுவைக்கும் இருக்குங்க, அதே மாதிரி மருந்தாகவும் இது பயன்படுத்துங்க. உடலுக்கு ஆற்றல் வந்து முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரை வந்து கஷாயமாகவும் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை வந்து நீங்க வந்து கடைஞ்சி சமையலுக்கு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து அரைச்சி தோசையில கலந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பல வகையில எடுத்துட்டீங்கன்னா நம்ம உடலை ரொம்ப பாதுகாக்கும். இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சூப்பு போட போறோம். இது ஏன் இது சூப் போடுறோம் அப்படின்னா, உடல் பெயின்ல இருந்து ரிலீவா வரது, ஆண்மை தன்மை ஆற்றல் அதிகமாகறது, மலட்டுத்தன்மையை வந்து சீர்படுத்துறது, இந்த ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ அதை வந்து நாம வந்து சூப்பா எடுத்துக்கிட்டு அதை வந்து சமையலுக்கும் பயன்படுத்துறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்திருக்கிறோம். முருங்கைக்கீரை முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்துக்க. இதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் எடுத்துக்கணுன்றது இந்த APK vlogsல நிறைய வீடியோ கொடுத்திருக்கிறேன். முருங்கைக்கீரையுடைய பயன்பாடுகள் எப்படி, முருங்கைக்கீரையை நம்ம எந்த
வடிவத்தில் எடுத்தா நம்ம என்ன நோய் ஆற்றலை வந்து சரி பண்ணி கொடுது, உடல் வெயிட் எப்படி குறைக்கிறது, கொலஸ்ட்ரால் எப்படி குறைக்கிறது, முருங்கைக்கீரையுடைய தன்மைகள், அதை எப்படி காய வச்சு பதப்படுத்தினா அது உடலுக்கு அது எப்படி வருது, பவுடர் பண்ணி பயன்படுத்தினா அது உடலுக்கு என்ன நன்மை கொடுக்கிறது, பச்சை தலையை எடுத்துக்கிட்டா என்ன நன்மை கொடுக்குது, இந்த மாதிரி பல ஆற்றல்களை வந்து நம்ம வீடியோல கொடுத்துருக்கு. பார்க்காத புது சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா apkvlogsல வந்து அந்த சின்னத்தை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் மேல ஓபன் ஆகும். அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 600-700 வீடியோ அந்த 2 இயர்ஸ் பண்ணிருக்கேன். 2 வருஷ காலத்துல வந்து பண்ணிருக்க மருத்துவ முறையில வந்து சித்த மருத்துவ முறையில நாட்டு மூலிகை மருத்துவ முறையில பாத்துக்கிறேன். நம்மளது 4 மூலிகை உணவே மருந்து என்ற ஒரு ஆற்றல வந்து இந்த பதிவை நிறைய பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நாம இந்த சூப்பை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க பார்ப்போம். முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா எடுத்துங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நிறைய கிடைக்கும் முருங்கைக்கீரை. நம்ம வந்து காய்கறிகளிலே வந்து ஆற்றல் மிக்கது வந்து முருங்கைக்கீரை. உங்களுக்கு முருங்கைக்கீரை டிஷ் பத்தி நிறைய கொடுத்துருக்கிறேன். முருங்கைக்கீரை, முருங்கை பூ கொடுத்துருக்கிறேன், முருங்கை காய் தனியப்பட்டு கொடுத்துருக்கிறேன். இதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துங்க. நம்ம இப்ப நம்ம சொந்த செடியில வந்து நம்ம பறிச்சு கொண்டுட்டு வந்துருங்க முருங்கைக்கீரை, சரிங்களா? இப்ப இந்த முருங்கைக்கீரையுடைய பூவுடைய வன்மை எல்லாம் எப்படி இருக்குது, இந்த பூனால நமக்கு என்ன ஆற்றல் தேவைப்படுது, காயினால என்ன பண்ணுது, தலைகள்னால இந்த இலைகள்னால முருங்கை இலைகள்னால நமக்கு என்ன வருதுன்றதை மட்டும்தான் பார்க்க போறோம், சரிங்களா? இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு நீங்க வாடாம வச்சிருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருங்க. இந்த முருங்கைக்கீரையை நீங்க வாங்கிட்டு வந்து தண்ணியில நனைச்சிட்டு உதிரிட்டு ஒரு துணியை சுத்தி ஈரம் பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டீங்கன்னா 2 நாளைக்கு உங்களுக்கு வந்து புது தலை அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம அப்படியே சுத்தி வச்சீங்கன்னா தலையெல்லாம் உதிர்ந்து வந்துடும். இந்த உருவத்துக்கு குச்சி இல்லாம தலை மட்டும் தனியா வந்துருக்கு. உங்களுக்கு வந்து அது தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கு. இந்த முருங்கை தலையை வந்து நம்ம எப்படி கையாளணும், ஈஸியா நம்ம இதை வந்து முருங்கை தலையை எப்படி ரிமூவ் பண்ணணும், இதை எப்படி பவுடர் பண்ணணும், அது பட்ட தனித்தனியா இருக்கு. இந்த முறத்துல பாத்துங்க. இந்த ஒரு வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம இந்த முருங்கைய பயணம், இந்த முருங்கைய நம்ம வந்து எப்படி உணவால எடுத்துக்கணும், இது என்னென்ன நோய்களை வந்து தடுக்கிறது அப்படின்றத மட்டும் தான் பாக்குறோம். பாத்துங்க என்னோட வடிவத்துல எல்லாத்தையும் பாத்துங்க, சரிங்களா? நல்ல பிரசாத் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் அனைவரும் நீங்க கொடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா பச்சை பசையில இருக்குது, அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்பீங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. பறிச்சுட்டு வந்ததையுமே வந்து நம்ம வந்து தண்ணியில முக்கி சுத்தமா இருக்கிறதுல அது பழுப்பு இலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 தண்ணியில வச்சிருந்துட்டு உதிரிட்டு துணியில சுத்தி வச்சுட்டீங்கன்னா பசுமையே பசுமையாவே இருக்குங்க. பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை வண்ணம் வேறங்க, மத்த ஒரு வீடியோவிலுடைய முருங்கைக்கீரை விஷயங்கள், சரிங்களா? இப்ப வந்து நம்ம உங்க முருங்கை வந்து காட்டியாச்சுங்க. இப்ப நமக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படுது, இந்த முருங்கைக்கீரை முருங்கை பூ சூப்புக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வெங்காயங்க, அதே மாதிரி மல்லி, மல்லி இலைங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க, மிளகு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மேல மிளகு. இப்ப நான் வந்து ரேசியோ பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2-3 பேருக்கு சேர்ந்த அளவுக்கு தான் செய்வேன். எங்க வீட்டுல நாங்க எப்பயுமே யாரு எது சாப்பிட்டாலும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் நாங்க 3 பேரும் சாப்பிடக்கூடிய விஷயம், சரிங்களா? மிளகு ஒரு ஸ்பூனுக்கு மேல எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன் இந்த துவரம்பருப்பு எடுத்துட்டீங்கன்னா இதோட சுவைகள் எல்லாம் கூட்டி நம்ம வந்து இந்த சூப் வந்து சுவை வந்து அதிகமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரைன்றது வந்து தெரியாது உங்களுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து முருங்கைக்கீரையா அப்படின்ற ஒரு முக சுளிப்பு வரும். ஆனா அதோடைய மருத்துவ குணமும் அதோடைய ஆற்றலும் யாருக்கும் தெரிஞ்சுன்னா அந்த முக சுளிப்பு வராது. இந்த சுவையை கூட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் இதுல சேர்த்துறேன். ஆனா சில விஷயம் வந்து மருந்தாக பயன்படுகிறது. மிளகு சீரகம் எல்லாம் மருந்தாகப்படுது, மஞ்சத்தூளும் மருந்தாக பயன்படுகிறது, சரிங்களா? மல்லியும் ஜீரண சக்தி கொடுத்தது, பித்தத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி பூண்டு பாத்தீங்கன்னாலும் ரத்தத்தை சொந்த பண்ணக்கூடிய ஆற்றல்கள்லாம் உடையது. ஒவ்வொன்றும் இது வந்து மருந்தாகத்தான் நாம எடுத்துக்கிறோம். அதுல வந்து நாம வந்து துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூனுக்கு மேல துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். வெந்தய ஆற்றல், இந்த வெந்தயத்தை பொறுத்தல வெந்தயம், இது வந்து சீரகம், சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெந்தயமும் இருக்குங்க, மல்லி வரமல்லி இருக்குது, வரமிளகா இருக்குது, பூண்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து தனியா எடுத்து எல்லாம் வந்து அரைச்சுக்கலாங்க. ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு சுகர் உள்ளவங்களும் பிபி உள்ளவங்களும் கண்டிப்பா இந்த சூப்பை எடுத்துங்க. சூப்பரா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், ஒரு தொந்தரவு வராது. நான் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சுகர்காரருக்கும் பிபிக்காரருக்கும் சைடில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் இது எடுத்துக்கலாமா வேண்டாமான்றது வந்து நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி கேட்கவும் கமெண்ட்ஸ்ல கொடுக்கறது நிறைய இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பயன்மா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவேன். சில சேராம இருந்தா சுகருக்கும் பிபிக்கு இது வேண்டாம் நான் வீடியோல சொல்லிடுறேன். அதே மாதிரி என்னோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் நிறைய இடத்துல வந்து போன் நம்பர் கொடுத்துருக்கிற வீடியோல, ஆனால் திரும்பும் திரும்பும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இனிமேல்ட்டு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் எனக்கு வந்து அவங்க கமெண்ட்ல கேட்கறத விட போன் பண்ணி கேட்கறது சிரமப்படுறதுனால நான் ஒவ்வொரு வீடியோவிலும் எனது நம்பரை வந்து கொடுக்குறேங்க. நீங்க வந்து உங்களுக்கு இதுல எதனா டவுட் நிறைய விஷயங்களை வந்து கலந்துக்கணும், இந்த வீடியோவில் இல்லாத விஷயத்த கலந்துக்கணும் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் பரிமாறுங்க. 9489 4298 என்னோட நம்பருங்க. என்னோட வீடியோவில் ஒரு முறைக்கு 2 ஒவ்வொரு வீடியோவில் வரும், பார்த்துங்க. உங்களுக்கு சந்தேகம் மறந்துடா என்னோடதுலேருந்து கேட்டுங்க, சரிங்களா?
அப்ப நமக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. பெருங்காயம் எல்லாம் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வீடியோ முழுசு என்ன எடுத்தாங்க, சமையல் என்ன எடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சது. என்னுடைய சன்னை வச்சுதான் இன்னைக்கு இந்த வீடியோவை மேக் பண்றேன். எனக்கு ஒரு சப்போர்ட் அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. நாம வந்து பெருங்காயங்க, பெருங்காயம் வேணுன்ற பெருங்காயம் எடுத்துக்கிறோம். இப்ப தண்ணி எடுத்துரு. இதை வச்சுதான் நாம வந்து சூப் எடுத்துக்க போறோம். பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம வீடியோக்காக சரிங்களா. இதை வச்சுதாங்க நான் பல விஷயங்களை வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா. எப்படி இருக்குன்னு பாத்துங்க. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் சரிங்களா. இதை வச்சு நம்ம வீடியோவில் இன்னைக்கு ரொம்ப ஒரு அசத்தலை பண்ணிடணும். இந்த முருங்கைக்கீரை பயன்பாடுகளும் சொல்லியிருக்கிறேன், முருங்கை பூக்களும் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆண்மை குறைவு அப்படின்றத பத்தி பெரிய விஷயமான ஒரு விஷயங்க. முருங்கைப்பூவை பொறுத்த அளவுக்கு நிறைய எடுத்துக்கங்க, முருங்கை கீரை எடுத்துங்க, முருங்கைக்காய் எடுத்துங்க. இதை பவுடராகவும் பயன்படுத்தலாம், உணவாகவும் உணவுலையும் எடுத்துக்கலாம், சூப்பாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த காய்களை கட் பண்ணி இதெல்லாம் எடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து அப்படி கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ முதல் இந்த காயை வந்து கட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா காயை பொறுத்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா வேக விடணுங்க. வேக விட்டு தான் நம்ம வந்து அந்த சூப்பை நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதை வந்து நான் எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாங்க சரிங்களா. முருங்கைக்காய் வந்து ஒரு மூணு காய் கட் பண்ணிட்டுங்க. நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க, இவ்வளோ ரேசியோன்னு கிடையாது. முருங்கைக்காயை பொறுத்தளவுக்கு ரெண்டு காய் சேர்த்து போகிறதுனால தப்பு கிடையாது. இதை வந்து நம்ம உணவுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க, சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த காயில் இருக்கிற சூப்பை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ சரிங்களா, ஏற்கனவே கழிவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொத்து சேர்த்துங்க. நான் வந்து நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேங்க, இந்த மாதிரி உருவிக்குங்க சரிங்களா. இது அப்படியே நம்ம வந்து உணவுக்கு வந்து சாம்பாருக்கு அப்படியே பயன்படுத்திக்கலாம் முருங்கைக்கீரைங்க சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி. மெயின் வந்து இதில் பூச்சி இருக்குதான்னு மட்டும் பார்த்துங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அசுவினி எதுனா இருக்குதான்னு மட்டும் பார்த்துங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையை பொறிக்க போகும்போது மட்டும் இந்த மரத்தில் வந்து பூச்சி இருக்கும், புழு இருக்குங்க. அந்த புழு பட்டுட்டா பிக்க ஆரம்பிக்குங்க. அதை மட்டும் பார்த்துங்க, வேறு ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா. இதை வந்து நீங்கள் பொரியலாகவும் பயன்படுத்திக்கலாம், சாம்பார்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். கீரை எவ்வளோக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியங்க. முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு ஒரு கைப்பிடிக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள். இது அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வேவிச்சு தாளிச்சிடலாம். கீரை பொரியலாம் பண்ணிக்கலாம், கடையிறு தான் போட்டுக்கலாம், அதே மாதிரி பருப்பில் கூட போட்டுக்கலாம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைப்பூ சும்மா ஒரு சின்ன ஒரு கப்பு, முருங்கைக்காய்ங்க ஒரு மூணு நாலு காய் கட் பண்ணி போட்டுட்டேன், முருங்கைக்கீரைங்க சரிங்களா. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க, உள்ளுக்குள்ளார போட்டலாங்க. அதே மாதிரி பூவுங்க எல்லாமே போட்டலாங்க, எல்லாம் வேக வேக விடணும். அதே மாதிரி முருங்கைக்கீரைங்க ஒரு ரெண்டு குடி கைப்பிடி போட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் எங்கப்பா. இப்போ நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, கீரை நல்லா வேக விடணும். வேக விடும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, இதோட என்னென்ன சேர்த்தணுன்றதை நான் இப்பயே கொடுத்துட்றேங்க. மஞ்சத்தூள் கொடுத்துட்ணுங்க சரிங்களா. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுங்க மஞ்சத்தூள். நான் ஒரு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க நான் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம், மிளகு, துவரம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி இது ரெடி பண்ணலாம். இது வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வரமிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம், பூண்டு இதையும் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் போட்டுக்கிறது இது ஒன்று தான். அடுத்தது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்ததையுமே இந்த தக்காளி பழத்தை வந்து இப்போ கட் பண்ணுறேங்க. தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உப்பு வந்து நல்லா வெந்த பண்ணால் தான் உப்பு போடணுங்க. முதவே உப்பு போட்டக்கூடாது, வச்சு முடிடுங்க. ரைட் ஓகே, அது பாட்டு வேகட்டும் சரிங்களா. மிளகுங்க, அதே மாதிரி துவரம்பருப்பு, சீரகத்தை வந்து கொட்டி போட்டுக்கலாம் சாமி, நல்லா கொட்டிக்கலாம், அரைக்க முடியாது இதை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மல்லி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. பவுடர் ஆகிறது வந்து இதை மட்டும் அரைச்சிக்கலாங்க. வரமல்லியும் வெந்தியும் இதில் போட்டுக்கலாங்க. இதை ஒரு ஸ்டோவ் போட்டுக்கண்ணு. அதே மாதிரி மல்லி கொஞ்சம் உள்ளுக்குள்ளார கொடுக்குறேங்க சரிங்களா. மல்லி அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரைட் அப்படியே முடியும். அதில் ஒரு வரமிளகா ஒரு மூணு மிளகாங்க போடுங்க. அறி போதும் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு கொடுக்கலாங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல்லு கொடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது சரிங்களா. இந்தாங்க பூண்டு போட்டாரிங்க.
அப்படியே நிறுத்திட்டு இந்த இடிகல்லில் வந்து இந்த சீரகத்தை நான் நல்லா இடித்து அதிலே போட்டு ஒரு அரைங்க. கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கொடுக்கணுங்க. ஏன் பெருங்காயம் கொடுக்குறீங்கன்னா, இந்த கேஸ் டபுள் இருக்கிறவங்க, வாயு கோளாறு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த மருந்துங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருங்காயம் தூள் வாங்குறத விட கட்டி பெருங்காயம் வாங்கிங்க. நல்ல ஒரு கம்பெனி பிராண்டு வந்து நல்ல கட்டி பெருங்காயம் வாங்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, சரியாக சீரணமாகலை அப்படின்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அருமையான அற்புதமான ஒரு இந்த வீடியோ, பெருங்காயத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிம்பிளான ஒரு வீடியோங்க. வீட்லேயே இருக்கிற பெருங்காயத்தை வச்சு நம்ம நைட்டில் வந்து வயிற்று வலிக்குது, அஜீர்ண கோளாறு இல்லை, மூச்சு விட முடியல, மூச்சு திணறலாக இருக்குது, வயிறு பொரும்புலாக இருக்குது அப்படின்ற சம்பந்தப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓமத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பெருங்காயத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமான இந்த பெருங்காயம் ஓமமும் வந்து பெரிய விஷயங்க. குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நைட்டு திடீர்னு அஜீர்ண கோளாறு, வயிற்று வலி, வயிறு பொரும்பல், வயிறு உப்பசம், வாமிட்டு, கிருகிருப்பு, இதுக்கு வந்து சிறந்த முறையில் நம்மளது ஒரு வீடியோ வந்து ரெண்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் பார்த்துங்க. ஒரு சுடுதண்ணியில் வந்து பெருங்காயத்தை ஒரு சுண்டக்காய் அளவுக்கு போட்டு, கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சி விட்டு, கொதிக்க வைக்கக்கூடாதுங்க, சுடுதண்ணியில் போட்டுக்கணும். சுடுதண்ணி வெளியில் எடுத்து வச்சு கட்டி பெருங்காயத்தை போட்டு குடிச்சிட்டிங்கன்னா கேஸ் வந்து பின்னாலேயும் ஆசன வாயு வழியாகவும் பிரியும், வாயு வழியாகவும் கேஸ் பிரியும், வயிறு உப்பசம் உடனே 5 நிமிஷத்தில் ரிலீவ் ஆயிருங்க. கை கால் பெயின் இதெல்லாம் உடனே அது, அதே மாதிரி கிருகிருப்பு இதெல்லாம் ரிலீவ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் பெருங்காயம். பெருங்காயத்தில் உணவில் வந்து நீங்கள் எந்த ஒரு சாம்பாராக இருந்தாலும் சரி, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து இறக்கும் போது போட்டிங்கன்னா அதோடைய சுவை வேறங்க, மனம் வேற, சக்தி வேறங்க. பொதிச்சுட்டு இருக்கும் போது இறக்கிறதுக்கு முன்னே மட்டும்தான் இதை பெருங்காயத்தை பொறுத்தாலும் போடணும். எந்த ஒரு சாம்பார் வச்சிங்கனாலும் சரி, எது வச்சிங்கனாலும் சரி, சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, இறக்கும் போது மட்டும்தான் போடணும். ரொம்ப கொதிச்சு காயெல்லாம் வேகும் போது வந்து முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே போடாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனமும் சுவையும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. ஒரு சாம்பார் கல்யாணத்தில் போய் ஒரு சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி செய்கிறாங்கன்னு போது உங்களுக்கு தெரியாது. எல்லாமே இந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியை இறக்கும் போது போட்டுட்டு உடனே இறக்கி வச்சுருவாங்க. அந்த சூட்டில் தான் இருங்க, நல்லா கொதிச்சு போச்சுன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, சரிங்களா? அந்த மாதிரி சமையல் கலைகளும் நிறைய இருக்குது. நம்ம அம்மா விளாக்ஸில் வந்து நிறைய விஷயத்தில் சமையல் கலையில் கொடுக்க சொல்கிறேன், தெரியாதவங்க பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம பெருங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே மருந்து தாங்க. நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவே மருந்து தான். ஆனால் நம்ம வந்து அளவாடு எடுத்துக்கணும். எதை எதை எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அதாவது அந்த நேரத்தில் எடுத்துக்கணும், சரிங்களா? ஒரு கொஞ்சம் இருந்தால் போதும். நம்ம சுண்டக்காய் அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு நல்ல இந்த ஜீரணசக்தி உறுப்புகளை வந்து சரி பண்ணி நம்ம கேஸ் உடம்புல இருக்கிற கேஸ்லாம் ரிலீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது அற்புதமான ஒரு மூலிகைங்க இது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் அழிவுங்க, போடுங்க. அவ்வளோதாங்க, பெருங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. தக்காளியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரிங்க. தக்காளி சின்ன சின்னதாக அறுத்து போட்டுட்டிங்கன்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். பாருங்கள், தக்காளி வந்து கைப்பிடி அளவுக்கு ஆகிற மாதிரி ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துங்க. எடுக்கிறதுனால தப்பு, எச்சம் எடுக்கிறதுனால தப்பு கிடையாதுங்க. நம்ம இந்த பேஸ்ட்டு, சரிங்களா, எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும் சேர்த்தணுங்க. நான் ஒன்றும் சேர்த்துலை, கொஞ்சம் இஞ்சி மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. ஒரு சின்ன ஒரு இஞ்சி, ஒரு விரல் அளவுக்கு ஒரு இஞ்சி. இப்போ இதனால் என்ன உங்களுக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, கோளையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரிலீவாகுங்க. அந்த மாதிரி ஒரு மசால் வச்சுருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு இது இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து போட்டுறேன், அப்படி எதுனா மறந்துடாதீங்க. நான் வந்து வீடியோவில் அதை காட்டலை, வீடியோவில் வந்து சைடில் இடையில காட்டிடுறேன், சரிங்களா? இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறீங்க. இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாங்க. கருவேப்பிலைங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்து கட் பண்ணி போடுற மாதிரி போடுங்க. அதோடைய வாசனைகள் இப்படி வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்ன போடுற மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற மசாலா ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய்ங்க. இதை எடுத்து சமையல் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விடுறேங்க, எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி கொடுத்துருக்குறேங்க வேகிறதுக்கு. கடைசியாக நல்லா அது கொஞ்சம் பஞ்சாட்டு வெந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை நறுக்கின கருவேப்பிலைங்க. இஞ்சி மட்டும் கடைசியாக கொடுத்துட்றங்க இஞ்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். மோர் ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகிட்டுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த பெருங்காயம் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, ஏன்னா அது மறந்துடும். நான் பெருங்காயத்தை பொறுத்தளவுக்கு இப்போ கொடுக்குறேங்க. ஏன்னா இப்போ ஆச்சு ஒன்று கொஞ்ச நேரத்தில் இறக்கணும். பெருங்காயத்தை கட் பண்ணதை இல்லை வேவிட்டுங்க. இப்போ வந்து கண்டினியூ முடிச்சுருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி வந்து ஒரு விரல் அளவுக்கு எடுத்துகிட்டே கொட்டிக்கிட்டேன். பைனலாக போட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு போட வேண்டிய விஷயம், உப்பு மட்டும் உங்களுடைய சுவைக்கு தேர்ந்த மாதிரி உப்பு போட்டுங்க. சரி, கல் உப்பு மட்டும்தான் போடணுங்க. ஏன்னா அடுத்தது வந்து சமையலுக்கு வந்து காய், நம்ம வந்து சூப்பு மட்டும் உப்பு இருந்தால் போதும்,
காய்க்கு வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சமையலில் வந்து அப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டுங்க. ஆன பின்னால் இறக்கி நம்ம வச்சுட்டு வடித்து வச்சுட்டு நம்ம அதை எப்படி வந்து எடுத்துக்க போகிறோம், சூப் எடுத்துக்க போகிறோன்றத பார்க்கலாம். அதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வடிச்சுக்கலாங்க. சூப் அபாரமாக ரெடிங்க. நம்ம வந்து இதை வந்து உணவுக்கு சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம், பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம், எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள் சூப் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது குண்டான விஷயம் வந்து கடைசியாக வந்து மல்லி இலைங்க, சரிங்களா? இது டெக்கரேஷனை இதுங்க, இதோடைய சுவையே வேறங்க. ஆட்டுக்கால் சூப் சொல்லுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது தாங்க நம்மளுடைய சூப்பு, சரிங்களா? இது ஈஸியான மெத்தேடுங்க, எவ்வளோ கஷ்டமெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உணவு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டா நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றதாங்க இந்த ஏபிகே பிளாக்ஸுடைய பிரச்சனைங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாங்க. இந்த சூப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஹீட்டு வேண்டாங்க, ரொம்ப கூலிங்கான இது வேண்டாங்க. நார்மலாக நம்ம எப்படி டீ சாப்பிடுவோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ருசித்து மெதுவாக அப்படியே குடிக்கணும். டெய்லி இதை வந்து ஒரு கப்பு அது எப்போ குடிக்கணும் அப்படின்னா உணவு எடுத்துகிட்டு பிறகு இதை எடுத்துங்க, தப்பு கிடையாது. காலையில் மதியானம் இந்த 2 டைம் மட்டும்தாங்க இந்த சூப்பை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கணும், சரிங்களா? நைட் ஹவர்ஸில் இந்த சூப் வேணாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 10 மணி டிஃபன்லாம் முடிச்சுட்டு எடுத்துங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 டம்ளர் தாங்க. இன்றைக்கி 2 பேர் தான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு டிஷ் எடுத்துகிட்டு உணவாக எடுத்துங்க, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இதை வந்து நாம் எப்படின்னு குடிச்சு பார்த்துட்டு பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் சூப்புங்க இது. ஒரு ஆட்டுக்கறி வந்து 1 கிலோ மட்டன் ஒரு மனிதன் சாப்பிட்றான் அப்படின்னா இந்த 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இரும்பு சக்தி அருமையாக இருக்கும், எலும்புக்கு வந்து ஊட்டச்சத்துங்க. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் அனுப்பிச்சிட்டு ரத்தம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரிலீவ் ஆகுங்க. அதுக்கு உண்டான ஒரு மூலிகை எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு. வயிறு தொப்பை இருக்கிறவங்களுக்கு, உடல் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது அருமையான விஷயம். இதை வந்து முருங்கைக்கீரை சூப்பு வந்து தனிப்பட்ட முறையை 3-4 வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். உடலை இழைக்கணும்னா என்ன செய்யணும், உடலை கூட்டணும்னா என்ன செய்யும், சர்ம நோயிலிருந்து ரிலீவ் ஆகணும்னு என்ன செய்யணும், அதை பற்றி தான் இருக்குங்க. இந்த மாதிரி எடுத்து சூப்பரான ஒரு டிஷ் எடுத்துகிட்டு உணவை எடுத்துங்க, சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிடலாங்க. பாருப்பா குடிச்சிட்டு சொல்லு பார்க்கலாம் சூப்பை. அற்புதமான ஒரு சூப்புங்க. அதே பார்த்தீங்கன்னா மல்லித்தலையில் அப்படியே மென்று சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட சரும நோய் இருக்கிறவங்க இந்த சூப் எடுத்துங்க. சுகர் உள்ளவங்க, பிபி இருக்கிறவங்க இதை எடுத்துங்க. கை கால் சோர்வு இருக்கிறவங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது, மூச்சு விட முடியல, ஹெல்த் இல்லை, மாமிசத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கீரை ஒரு கைப்பிடி கீரை இருந்தால் போதும், உங்கள் உடலை ஆயில பார்த்துக்குங்க. ஒரு டம்ளர் அடிச்சிட்டா போதுங்க, இன்னைக்கு 1 நாள் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அவ்வளோட எனர்ஜி இதில் இருக்குங்க. இதை அப்படியே சமைச்சு உணவில் சேர்த்துக்கணும். நம்ம போட்ட காய்கறிகள்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க, எடுத்துக்கலாம், பொரியலாகவும் பயன்படுத்திக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஆயிலும் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் திலகாத்தமாக இருக்கலாம். நம்ம ஏபிகே பிளாஸை பொறுத்தளவுக்கு நாட்டு மூலிகை உணவே மருந்து அப்படின்ற விஷயங்கள் நிறைய ஒரு 600-700 வீடியோ பண்ணியிருக்கிறேன். புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் நம்ம வீடியோஸ்குள்ளார் போய் பாருங்கள். உங்களுக்கு இதில் எதனா டவுட்டு, வேறு எதனா ஒரு பிரச்சனைனாலும் என்னோடது தொலைபேசி நம்பரை கொடுத்துருக்குறேன். எனக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 9-10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, நைட்டு வந்து 8:30-9:00 கம்ப்ளீட் பண்ணிங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம், 4 மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.